Hi friends, welcome to my channel. Video kulla porathukku munadi channel subscribe pannadavanga inga irukra red color subscribe button click panikno. Appadiye pakkathula irukka bell button ayum click panikno. Appo dhaan na podra videos la ungalku notification a varum. Kaalan mundiri fry ku thevaiyana porutkal na vandu kaalan vandu 1/2 kilo eduthirken. Oru kaalana eduthu adha moona cut panni vechukonga. Garam masala vandu 1/2 teaspoon eduthukanum chicken masala 1 teaspoon eduthukanum 1/2 spoon kadugu eduthukonga 1/2 spoon jeeragam milagu vandu oru 1 spoon eduthukonga 1/2 cup vandu mundiri eduthukanum mundiri vandu ungakitta nariya irundhadna nariya potingana andha dish e vandu romba super ah irukum manjal thool vandu 1/2 teaspoon eduthukonga ரெண்டு வெங்காயத்தை இந்த மாதிரி பெருசு பெருசா கட் பண்ணி ஸ்லைஸ் ஸ்லைஸா கட் பண்ணி வெச்சுக்கோங்க கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்துக்கோங்க ரெண்டு உருளைக்கிழங்க கட் பண்ணி வச்சிருக்கேன் கறிவேப்பிலை பாத்தீங்கன்னா எங்கட்ட காஞ்ச கறிவேப்பிலை தான் இருக்கு நீங்க ஃப்ரெஷ்ஷான கறிவேப்பிலை யூஸ் பண்ணுங்க அது கொஞ்சம் எடுத்துக்கோங்க கறிவேப்பிலை போடிங்கனா அந்த ரெசிபி வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் பச்சை மிளகாய் வந்து ஒன்னு எடுத்துக்கேன் ஒரு பெரிய பச்சை மிளகாய் அத வந்து இந்த மாதிரி உடைச்சா மாதிரி எடுத்துக்கோங்க ஒரு கடாயை ஹீட் பண்ணிக்கணும் கடாய் நல்லா ஹீட் ஆன உடனே தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கோங்க எண்ணெய் காஞ்ச உடனே அதுல கடுகு ஆட் பண்ணிடலாம் கடுகு வெடிஞ்ச உடனே இப்போ சீரகம் ஆட் பண்ணிடலாம் இப்ப வந்து நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம் வெங்காயம் வந்து நல்ல கோல்டன் பிரவுன் கலர் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க இப்ப பாத்தீங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா வதங்கியாச்சு இப்ப வந்து நம்ம இதல கறிவேப்பிலை ஆட் பண்ணிடலாம் பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிடுங்க கொத்தமல்லியும் இதிலே ஆட் பண்ணிரலாம் இப்போ வந்து இத நல்லா வதக்கி விடணும் இப்ப பாத்தீங்கன்னா வெங்காயம் கொத்தமல்லி மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கியாச்சு இந்த டைம்ல வந்து நம்ம உருளைக்கிழங்க போட்டுட்டு ஃப்ரை பண்ணனும் இந்த உருளைக்கிழங்கு வந்து இந்த எண்ணெயில நல்லா ஃப்ரை ஆகணும் ஆக்சுவலா உருளைக்கிழங்கு ஏன் ஆட் பண்றோம்னா மஷ்ரூம் மட்டும் போட்டு செஞ்சனா குவாண்டிட்டி வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் கொஞ்சம் ஒரு 4 பேருக்கு வைக்கிற மாதிரி உருளைக்கிழங்கும் போட்டிங்கனா நல்லா தாராளமா சாப்பிடலாம் அதனால தான் உருளைக்கிழங்கு ஆட் பண்றோம் உருளைக்கிழங்கு போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு தான் நம்ம மஷ்ரூம் போடணும் உருளைக்கிழங்கு வேகறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் பட் மஷ்ரூம் வந்து சீக்கிரமா வெந்துரும் सो फर्स्ट வந்து இந்த உருளைக்கிழங்கு கொஞ்சம் பாயில் ஆன உடனே நம்ம அப்புறம் மஷ்ரூம் ஆட் பண்ணலாம் இப்போ பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து ஒரு 1/2 குக்க ஆயிடுச்சு இந்த டைம்ல வந்து நம்ம மஷ்ரூம் ஆட் பண்ணிடலாம் मश्रूम पातीमार कुछ तिका और मश्रूम मूणा कट पड़को अब ना तिक पीसा मश्रूम पटे ना फ्रै पड़ा इंटे नम्बर चिकन मसाल आड पड़ा कूड़े कुछ गरम मसाल आड पड़े ना मिक्स पड़ी विटा இப்போ மசாலாலாம் ஆட் பண்ணி நல்லா mix ஆன உடனே நம்ம இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிரலாம் உப்பு ஆட் பண்ணிட்டு mix பண்ணி விட்டுறோம்
இதில் வந்து எந்த தண்ணியும் ஊற்ற வேண்டாம், ஏன்னா மஷ்ரூம்லேருந்தே நல்லா தண்ணி ரிலீஸ் ஆகும். ஸோ வந்துட்டு இதை ட்ரையாகவே செஞ்சு சாப்பிடலாம். இப்போ வந்துட்டு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மஷ்ரூம் வந்து கொஞ்சம் வதங்கின உடனே நம்ம இப்போது முந்திரி ஆட் பண்ணிடலாம். முந்திரி ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். முந்திரிலாம் ஆட் பண்ணி முடித்த உடனே இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது வந்து நல்லா ஒரு 10 மினிட்ஸ்க்கு நல்லா லோ ஃப்ளேமில் குக் ஆகட்டும். வந்து 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு, இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா மஷ்ரூம்லாம் நல்லா வெந்தாச்சு. ஸ்பைசியாக வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம இதில் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இது மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழித்து நீங்கள் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். 2 மினிட்ஸில் வந்து இந்த பெப்பர் வந்து இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கி நல்லா குக் ஆகிடும். காளான் முந்திரி ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பராக காரசாரமாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ரசம் சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதத்துக்கு ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இது சாப்பிட்ற டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கன் சாப்பிட்ற ஃபீலிங் இருக்குது, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. மிளகுத்தூள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டிங்கன்னா ரொம்ப காரமாயிடும். ஸோ உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. செம்மையான டிஷ்ஷு, வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கிராண்ட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.